கிறிஸ்துவ தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் என்னெல்லாம் உணர்கிறோமோ அதையே தான் நம் தேவனும் உணர்கிறாரு. இது நம்முடைய தேவனுடைய பல்வேறு அழகியல்களில் ஒன்று. மரியாளும் மார்த்தாலும் தங்களுடைய சகோதரன் லாசருவின் மரணத்தை நினச்சி அழுதுட்டிருந்ததை இயேசு பார்க்கிறாரு. இயேசுவும் அழுகிறாரு. அவர்களுடைய கண்ணீர் அவரை ஆழமாக அசைச்சது, கலங்க செஞ்சுது. அவர்களுடைய உடைந்த இருதயத்தை, அதன் வேதனையை அவரால் உணர முடிஞ்சுது. நம்மால் நிறைய நேரங்களில் அழ மட்டுமே முடியக்கூடிய சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிறோம். இங்கே ரொம்ப சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு தெரியும் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறாரு அப்படின்னு. ஆனாலும் அவர் அழுகிறாரு. அதுதான் நம்முடைய வழி வேதனைகளுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறது நமக்கு காட்டுகிறாரு. அவர் அவர்களோடு சேர்ந்து அழ ஆரம்பித்தார். ஒன்றை மட்டும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் கண்ணீர் விடும்போது தேவனும் கண்ணீர் விடுகிறாரு. மரியாள் மார்த்தால தேவன் நேசித்த மாதிரியே உங்களையும் நேசிக்கிறாரு. நீங்கள் எப்பெல்லாம் நொறுங்குண்ட இருதயமாக அழுகிறீங்களோ அப்போ தேவனும் அதே வழிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. அவர் உங்களுக்காக அழுகிறாரு. உங்களால் தொடர்ந்து செல்ல முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற போது, விரக்தியினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும்போது, அங்கே தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. உடைந்து நொறுங்கின இருதயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு அருகாமையில் அவர் இருக்காரு அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இங்கே தேவன் கண்ணீர் விட்டார், ஆனால் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியினால் ஆனந்த கண்ணீரை விடும்படிக்கு லாசருவை உயிரோடு எழுப்பினார். துக்க கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீருக்கு வழியை திறக்குகிறது. இப்போது நீங்கள்லாம் துக்கத்தினால் அழுதுகிட்டு இருக்கலாம், ஆனால் களிப்பின் தருணங்களை நீங்கள் நோக்கி போகிறீங்க. கண்ணீர் மற்றும் போராட்டத்தின் சீசன் வழியாக நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி உங்களை எதிர்நோக்கி வருது அப்படிங்கிறது தான் அதி நிச்சயமான உண்மை. தேவன் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் இருதயத்தில் காத்து கொள்ளுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் பயன் தருகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அப்பா இது முளைக்க போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. இப்போ என்னென்ன காரணங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா விதமான ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா. அமேன். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருடைய கடினமான நேரங்களில் கூட எங்கள் மேலே வைத்திருக்கிற நிபந்தனை இல்லாத அன்பிற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமப்பா. ஒருபோதும் நாங்கள் அந்த அன்பை சந்தேகப்பட தேவையில்லைப்பா. அமேன். நன்றி அப்பா. அதை குறித்து எந்த கேள்வியும் நாங்கள் கேட்க தேவையில்லைப்பா. அவ்வளவு அன்பு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் மேலும் நீங்கள் வச்சுருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன உணர்கிறோமோ அதை நீங்களும் உணர்றீங்க ஏசப்பா. நாங்கள் அழுகிற போது நீங்களும் அழுறீங்க. நீங்கள் அப்பா எப்பொழுதும் எங்கள் கூடையே இருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதும் எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக அறிந்தவங்களா நாங்கள் வாழ்கிறோம் ஏசப்பா. அமேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களோடு இருக்கிறாருங்கிறத அதி நிச்சயமாக நம்புங்க. தேவன் லாசருவை நினச்சி, லாசருக்காக மரியாளும் மார்த்தாலும் அழுகிறத நினச்சி, அந்த சூழ்நிலைக்குள்ள அவங்களுடைய பாரத்தை தமேல ஏற்றி அழுகிறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் கூட அழுதுகிட்டு இருக்கலாம். உங்கள் கண்ணீரில் நீங்கள் மிதந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையில் அழுகிறத தவிர வேறு எதையும் உங்களால் செய்ய முடியாத மாதிரி ஒரு வேதனையில் நீங்கள் இருக்கலாம். நான் எப்படி இதை விட்டு மீண்டு வரப்போகிறேன்,
எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இப்போது என் கூட ஜெபிச்சிட்ருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் மட்டும் இப்போ அழலை, ஏசு கிறிஸ்துவுடைய கண்களிலையும் கண்ணீர் வருது. அவர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்கள் சூழ்நிலையில் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்கள் கூட இருக்கிற மற்றவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை விளக்கமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவர் உங்களை விட்டு விலகாமல் எப்போதும் உங்கள் கூட இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் சூழ்நிலையில் இருக்கிறாரு. உங்களுடைய மன என்ன, உங்கள் குமுறல் என்னவாக இருக்குதோ அது அவரும் அறிவார். அதே ஃபீலிங் அவருக்கும் இருக்குது. அவர் கண்கள்லையும் கண்ணீர் வருது. இப்போது அவர் அங்கே கண்ணீர் விட்டார் லாசருவை நினச்சி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு பாருங்களேன், ஏசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறாரு. சரீரம் 4 நாட்களுக்கு முன்பாக செத்து போச்சு. அதிலிருந்து எத்தனை உறுப்புகளும் வேலை செய்யாமல் நின்று போச்சு. ஹார்ட் ஒர்க் ஆகலை, கிட்னி ஒர்க் ஆகலை, லிவர், மண்ணீரல், கல்லீரல் எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்த லாசருவுக்கு எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வச்சாரு. இன்றைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் அழுதுட்டுருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால, அவரும் உங்களுக்காக கண்ணீர் விடுகிறதுனால உங்களுடைய சந்தோஷம் ரொம்ப சமீபமாக இருக்குது. உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றி விட்டார். ஆமென். அவர் உங்களுக்காக நீங்கள் இழந்து போன அத்தனையும் திரும்ப தருகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் மரித்து போனதாக நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களையும் திரும்ப உயிர்ப்பிக்க போகிறாரு. உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு உறுப்பு செயல்படாமல் இருக்கலாம். நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டு உங்களை ரொம்ப வேதனைக்கு ஆளாக்கியிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த உறுப்பை சரி செய்கிறாரு. அவர் உங்களை தொடுகிறாரு. அவருடைய தொடுகைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்க எல்லாரும் சொஸ்தமானாங்க. அவங்கள விட்டு பிசாசு ஓடிச்சு. பிசாசின் அத்தனை கிரியைகளையும் அவர் அழித்தார். இன்றைக்கு உங்களுக்காக கண்ணீர் விடும் இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறாரு, உங்களை குணமாக்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனையும் அவர் திரும்ப தருகிறாரு. நீங்கள் மரித்து போனதாக நினச்சி அழுதுகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறாரு. ஆமென். அவர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குறாரு, ஆனந்த களிப்பாக்குறாரு. ஆமென். உங்கள் இருதயம் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழணுங்கிறத தேவன் ரொம்ப விரும்புகிறாரு. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு, அவர் உங்களை அன்பு செய்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே உங்களை அன்பு செய்கிற தேவனை நம்ம ஆராதிச்சிட்ருக்குறோம். அவருக்கு நீங்கள் அவர்கிட்ட வந்தது மட்டும்தான் பெரிய விஷயம். அவர் அதை கொண்டாடுகிறாரு, செலிப்ரேட் பண்ணுறாரு. என்னோடய பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு, இயேசுவேன்னு என்னை கூப்பிடுது, இது எல்லாமே அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குற விஷயம். நீங்கள் அவர்கிட்ட வந்து உங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட வைக்கும்போது சந்தோஷமாக உங்களை அவர் சந்தோஷமாக்குறாரு. ஆமென். ஆமே. நன்றி அப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. இன்றைக்கு கூட என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய நிறைய பேருடைய ஏக்கம் எனக்காக யார் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனே, எனக்குன்னு யார் இருக்கிறாங்க? இதுதான் இந்த பிள்ளைகளோட கேள்வி, இந்த பிள்ளைகளோட வேதனை, துக்கம், கவலை எல்லாமே. ஆனால் இன்றைக்கு அப்பா நீங்கள் சொல்கிறீங்க, நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உனக்காக கண்ணீர் விடுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய கண்ணீரை நான் மாற்றுகிறேன். என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் உனக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் என்னோட திட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இயேசப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த வார்த்தைகளை தனக்குன்னு பெற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு, சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு அப்பா உமை நோக்கி பார்க்கணும் இயேசப்பா. நீங்கள் எவ்வளவு நல்லவங்கங்கிறத அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ருசித்து பார்க்கணும் இயேசப்பா. அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுகிற இருதயத்தை கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல்,
கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திர சேவனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, அம்மேன்.